ஓ மை காட், போ என்ன எப்படி கவுண்டர் அட்டாக் பண்ணிட்டான். சரி இல்லையே, தூக்கி ராக்கெட்டை கொஞ்சம் வெயிட் பண்ணுறேன். ஏன்னா ஓகே இப்போ போடுவோம், ஏன்னா அப்போ தான் அந்த லாம்பா ஜாக் பின்னாடி வரணும்ல, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். ஓகே ஒரு நல்ல அடி, பட் அவனோட பாம் பார்த்தா நம்ம டவர் டேமேஜ் எடுத்துட்டான். நான் ஹாக் வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன், கண்டிப்பாக ஸ்கெல்டன் போடுவான். போட் அவ்வளோதான் கைஸ், அவன் பார்த்தா ஓவர் அட்வான்டேஜ். இந்த ஸ்கெல்டனை வச்சு அடிச்சிடணும்னு நினச்சான், பட் நம்மகிட்ட 20 இருக்குன்னு நினச்சான், அதை கவனிக்கல கைஸ். ஸோ வணக்கம் நண்பர்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம எப்படி லெவல் 50 நம்ம மேக்ஸ் பண்ணிவிட்டு உள்ளே இறக்குறேங்க. ஏன்னா பார்த்தா மேலே போக போக பார்த்தோம்னா மேக்ஸ் இல்லாட்டி பார்த்தோம்னா கார்டை வச்சு இங்கே ஃபன் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்களுக்கு கான்ஃபிடென்ட் வருது ஆப்போனண்ட்டுக்கு. எப்படின்னா நம்ம டவுன் ஆஃப் அதாவது நம்ம கார்ட்ஸ் லெவல் 15, ஆப்போனண்ட் பார்த்து லெவல் 15 வச்சுருக்கான். அந்த ஒரு கான்ஃபிடென்ட்லேயே எல்லாருமே விளாட்றாங்க. அந்த கான்ஃபிடென்ட் ப்ரோக் பண்ணுறது தான் நான் ஹாக் வச்சேன். நான் ஏன் ஹாகை மேக்ஸ் பண்ணணும்னா, நான் எல்லா இடத்துலையும் நான் ஹாக் யூஸ் பண்ணுவேன், அதனால் ஹாகை போட்டிருக்கேன். இன்னொன்று ராக்கெட் போட்டிருக்கேன். ஏன்னா ராக்கெட் இல்லாட்டி நம்ம வந்து இந்த ஹாக்னாடே வாழ முடியாது, அதனால் ராக்கெட்டை ஃபஸ்ட்டாக போட்டேன். ரெண்டு ஹாக் பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் ஒரு காமனான கார்டு, வேறு எந்த டெக் வேணாலும் நான் எடுத்துகிட்டு போவேன், அதனால் ஹாக் வச்சுக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா லாகு, அப்போ இல்லாட்டி பார்த்தோன்னா எலக்ட்ரோ ஸ்பீட், சாரி ஹை ஸ்பீட் போகணும். ஸோ வெற்றிகரமாக பார்த்தா லெவல் 15 ஆக்கியாச்சு. ஸோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் டவுட் பண்ணீங்க, ப்ரோ எப்படி போ லெவல் 15 சீக்கிரமாக ஆக்குனீங்கன்னு சொல்லிட்டு. நான் வந்து இப்போ தான் கலெக்ட் பண்ணேன், ஸோ ஒரு 55 இருந்துச்சு, அதெல்லாம் போய் கலெக்ட் பண்ணேன். நிறைய எதுவும் வந்துச்சு, போட்டு அப்டேட் பண்ணி விட்டேன் கைஸ். கண்டிப்பாக பார்த்தா நீங்களும் அப்டேட் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஓப்பியான கார்டு இருக்குங்க கைஸ். ஓகே ஹாக் இறக்குமா? எஸ் கண்டிப்பாக ஹாகை போட்டு உள்ளே ஏறி அடிக்குங்க கைஸ், அதுதான் நம்மளுக்கு ஒரு ஒரு முறிக்கோள். ஓ மை காட், ஸோ ஜிஜிலாம் அட்டாக்காக இருக்குன்னு நினைக்கிறேனேவே. ஓகே லெட்ஸ் வெயிட் டு ஓப்பன் அப்படிங்க. கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து இந்த இடத்துக்கு கைஸ் சொன்ன மாதிரி வச்சுனா, ஸோ மைனர் விடுவோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். அவன்கிட்ட ஜாப் இருக்கும்போது பார்த்து, ஏன்னா பலூனை பார்த்தோன்னா வந்து பக்கத்தில் இறக்க விட்டோம்னா நம்ம டவர் டேமேஜ் அடிக்கும், அதனால் அது வேண்டாம். இப்போ காப்ளின் நான் போகலாமா பார்க்குறேன், பட் காப்ளின் தேவையில்லை கைஸ். சொர்க்கமே என்றான். ஓகே சொன்ன பார்த்தீங்கன்னா வந்து எலிக்ஸ் இல்லை, இருந்தால் நல்லா டிஃபைன் பண்ணிட்டேன் பார்த்தீங்களா ப்ரோ. எலிக்ஸ் எல்லாமே அடிக்கிறான் பார்த்தியா, எப்படிரா நீங்கள்? ஓகே நான் இப்போ ஏன் இந்த மாதிரி இந்த சைடில் விடுறோம் பார்த்தீங்கன்னா வந்து டவர் அன்லாக் பண்ண போகிறேன். ஏன்னா இதுக்கப்புறம் நம்ம டவர் அன்லாக் பண்ண முடியாது, இப்போ டவர் அன்லாக் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜிஜிலாம் டவர் அன்லாக்கு. நம்ம வந்து லெவல் 15, நம்ம லெவல் 14 நல்லா பார்த்தா நம்ம ஒரு ஹிட்டு கூட அடிக்காது, இதுவே நம்ம பார்த்துக்கோ. நம்ம கிங் டவரே பார்த்துக்கோ. இப்போ கண்டிப்பாக பார்த்தா பலூன் விடுவான், முடிஞ்சளவுக்கு பார்த்தா ராக்கெட்டை போட்டு தும்சம் பண்ணி விட்டுருக்கேன். ஸோ இங்கே பார்த்தோன்னா நான் தப்பாக போட்டேன். ஏன்னா பார்த்தோன்னா அந்த பலூன் ராக்கெட்டு போட்டது பார்த்திங்கன்னா திருப்பி பார்த்தா நம்மளுக்கே வந்துருச்சு, அதனால் அப்படி போடக்கூடாது. அப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு தான் டிஸ்அட்வான்டேஜ், அதாவது டவர் டேமேஜ் நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே ஸோ இனிமேல் பார்ப்போம் ஆப்போன் எப்படி யோசிக்கிறான், எப்படி அடிக்கிறான் பார்ப்போம் கைஸ். ஸோ உங்களுக்காக தான் நான் வந்து இப்போ வாய்ஸே போட்டிருக்கேன். 30 கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி பார்த்தீங்கன்னா நான் வந்து நிறைய இடத்துல பார்த்தா கொஞ்சம் மெசேஜ் பண்ண சொல்லியிருக்கேன், லைவ் ஸ்ட்ரீம் போட்டால் யாருமே பார்க்க மாட்டேங்க. லைவ் ஸ்ட்ரீமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா சொல்லிக் கொடுக்கலான்னு நான் கொஞ்சம் ஆசைப்பட்றேன், பட் நீங்கள் அதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணுறதில்ல ஏன்னு தெரியல. கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், முடிஞ்சதுக்கு பார்த்தா லைவ் ஸ்ட்ரீம் போடும்போது வாங்க, நம்ம வந்து ஃபன் பண்ணுவோம். அதே மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் டெக் கேம் ப்ளே வேணுமா சொல்லுங்கள், நான் போடுறேன். பட் ஒரே டெக் விளாட்றதுக்கு எனக்கு கடுப்பாக இருக்குது. ஸோ நீங்கள் சொன்னால் அதுதான் விளாடுவேன். அது எப்படின்னா நான் வேறு டெக் விளாட்னா ஃபுல் லேடலில் விளாண்டுட்டு ஸ்டார்டிங் இந்த புஷ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நான் விளாட்றேன். ஏன்னா ஃபுல் லேடலில் விளாட முடியாது. ஏன்னா பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தா அந்த டெக்கோட ஸ்ட்ராட்டஜி ஃபுல்லாகவே ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்காது தெரியுமில. எப்படி சொல்ல ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நான் ஹாக் நடனா நான் வந்து எந்த ஸ்டேஜில் வேணாலும் விளாடுவேன். ஏன்னா பார்த்தோன்னா எனக்கு வந்து அது எனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. சப்போஸ் இந்த டைமில் அவன் இதை இந்த மாதிரி விளாடணும்னா அதுக்கு யோசிக்கிறேங்க எனக்கு தெரியும். ஏன்னா நான் ரெகுலராக விளாண்டனால புது டெக் விளாடும்போது அந்த மாதிரி டைமில் எனக்கு யோசிக்க வரும். ஏன்னா ஆப்போனன்ட் பார்த்தோன்னா என்னோட பெரிய பிளேயராக இருப்பான். அப்போ இருக்கும்போது அவனுக்கு ஈக்குவலான ஒரு நாலேஜான ஒரு டெக்கை வச்சு விளாண்டா நம்மளுக்கு வரும். அதனால சொல்கிறேன் கைஸ், உங்களுக்கு எந்த டெக்கு வேணாலும் சொல்லுங்கள், நம்ம இருக்கோம், நம்ம ஸ்ட்ராட்டஜி போடுவோம், நம்ம கேம் ஆடணும் கைஸ். ஓகே ப்ரோ என்ன ப்ரோ வேஸ்ட் ஆச்சு? ஆஹா ஓகே கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து சரியான அட்டாக் கைஸ். இப்போ என்ன பண்ண போனால் ஐஸ் ஸ்பீடை போட்டு பலூனை மட்டும் தூக்கப்படுறேன். ஏன்னா ஒரு டேமேஜ் எடுத்தாலும் நம்மளுக்கு டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தீங்களா. சூப்பரான அட்டாக் கேஸ், வலு மான் அட்டாக். இப்போ நான் ஹாக போகிறேன், கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து பாம்ப டவர் போடுறேன் கேஸ். பாம்ப டவர் ராக்கெட் தூக்கி மண்டை மேலே போகிறேன்னு எதிர்பார்க்குறேன், பட் கிடைக்க மாட்டேங்குது. என்ன பண்ணுறது கேஸ், அவன் திருப்பி பார்த்தோன்னா பலூனை போட்டால் நம்ம ராக்கெட்டை வச்சே ஃபன் பண்ண வேண்டியதான். ஓகே வெயிட் பண்ணுறேன். ஸோ பின்னாடி ரெண்டு இதுக்கு பார்த்திங்களா, அதை சேர்த்து போட்ட வேண்டியதான். ஓகே ஐஸ் பீடை போட்டு ஸ்டாப் பண்ண வேண்டியதான் ப்ரோ.
போ போ உள்ளே போ உள்ளே போ உள்ளே போ. இருந்தாலும் அவன் நல்லா டேமேஜஸ் டேமேஜே விட மாட்டான் பார்த்தீங்களா. ஸோ நம்மள்ட்ட ப்ராப்ளம் இல்லை, ஏன்னா நான் வந்து இதை வச்சு அடிக்க போகிறேன், கடைசி வந்து அந்த ராக்கெட் வச்சு ஃபன் பண்ண போகிறேன். ஸோ ஜி ஜெனா டாக் எஸ் ஜி ஜெனா டாக் லெவல் 15 தான் சூப்பராக இருக்கும். லெவல் 15 இல்லை ப்ரோ, அதான் ப்ரோ ப்ராப்ளமே. அப்போ நம்ம பார்த்தோம்னா ஸ்ட்ராட்டஜி போகிறோம், லெஃப்ட் ரைட்டு லெஃப்ட் ரைட்டு அடிக்க பார்க்கலாம். பட் ஓகே, நம்ம தான் நம்மள்ட்ட ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அது வரைக்கும் பரவாயில்ல கைஸ். ஆனால் போகவே விட மாட்டேன் ப்ரோ, அதான் ப்ரோ கடுப்பு. எக்ஸ்கியூஷன் போட்டுக்கிறேன், அதுக்கப்புறம் பார்த்தோன்னா ஐஸ் பீட் போடுமா. ஸோ இந்த டைம் உள்ளே ஓட்டிச்சு சூப்பர். ஓமே காட் ப்ரோ, என்ன பண்ண போகிறது தெரியல ப்ரோ. ஸோ டொயனை போட்டு இழுக்க வேண்டியது தான், இழுக்க வேண்டியது தான். ராக்கிறதுக்கு மண்டையில் போடு கைஸ், மண்டையில் போடு, மண்டையில் போடு போடு. நான் இப்போ ஏன் ஹாக் கவுண்டர் அட்டாக் பண்ணேன்னா, அவன் வந்து அவன் ஹாகை கவுண்டர் அட்டாக் பண்ணக்கூடாது, அதுக்காக நான் இப்போ போட்டுவிட்டேன். ஓகே ஆஹா, சரியில்லையே எலிக்ஸ் இல்லையே ப்ரோ, என்ன ப்ரோ பண்ணுறது. போடு போடு போடு, மண்டையில் போடு, மண்டையில் போடு, மண்டையில் போடு, மண்டையில் போடு, மண்டையில் போடு, மண்டையில் போடு கைஸ். ஓமை காட், இந்த ஒரு பேட்டில் என்ன கைஸ், இவ்வளோ நேரம் இருக்குது. கருமம் கைஸ் கருமம். ராக்கெட் எங்கே போட்டாலும் ஜெயிச்சிருக்கலாம், இங்கே போட்டாலும் ஜெயிச்சாச்சு, அங்கே போட்டால் ஒரு ஒரு டவுன் ஹாலில் ஜெயிச்சிருக்கலாம். ஸோ கவுண்டர் அட்டாக் தான் கைஸ் இந்த கேம்னாவே. நீங்கள் ஹாகை வச்சுக்கிட்டு அவன் அட்டாக் பண்ணும்போது ஹாகை அட்டாக் பண்ணிட்டு அவனை அட்டாக் பண்ண விடக்கூடாது, அதுதான் கேமு. அந்த கேமை கரெக்டாக விளாடுங்க, இல்லாட்டி அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது கைஸ், ஒன்றும் பண்ண முடியாது. ஓகேங்களா. ஸோ ஓகே, திரும்பி பார்த்தா நான் வந்து லேம்பா ஜாக் போட்டிருக்கேன், என்ன மாதிரி பண்ண போகிறான்னு தெரியல கைஸ். நம்ம ஹாக் கவுண்டர் ஐயோ மை காட் ப்ரோ, இப்போ தானே இப்போ இந்த கேம் விளாடுது. என்ன டேக்கு ப்ரோ, யாராச்சும் எதிர்பார்க்குறீங்களா. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நான் இதில் பார்த்தா நிறைய ட்விஸ்ட் அண்ட் ட்விஸ்ட் கேள்வி கேட்பேன், அதாவது மிஸ் மின்ஸ் கொஸ்டின். அந்த கொஸ்டின் எல்லாமே ஆன்சர் பண்ணணும், கமெண்ட் பண்ணணும். அதே மாதிரி பார்த்தா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லைக் போடாமே பார்க்குறீங்க, தயவுசெய்து நீங்கள் பார்க்குற 50 பேருமே லைக் பண்ணுங்கள். நம்ம நீங்கள் ஏன் லைக் பண்ணுறேன்னு தெரியல, வீடியோ பார்க்குறீங்களா, ஜஸ்ட் ஒரு லைக்கை போட்டு பாருங்கள் கைஸ். ஏன்னா நீங்கள் லைக்கை போட்டால் தான் நம்மளோட வீடியோ பார்த்தா இன்னொருத்தவங்க ரெக்கமெண்டட் ஆகும். அந்த லைக்கை மட்டும் போடுங்க, அப்படியே வீடியோ பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஓகே ஓகே கைஸ், ஓகே கைஸ், ஐஸ் பீட்டை போடு, மண்டலை போடு கைஸ், மண்டலை மண்டு மண்டு மண்ட மண்டலை கைஸ் போடு போ போடு ப்ரோ. அமுக்கு டுமுக்கு அம்மாட்டு மாதிரி கைஸ், ஐஸ் பீட்டை போடுமா. ஸோ காப்ளின்ஸ் இருக்கும், காப்ளின்ஸ் இருக்குமா, இல்லை வேணாம், வெயிட் பண்ணுவோம், வெயிட் பண்ணுவோம் கைஸ், வெயிட் பண்ணணும். ஓகே ஸோ திருப்பி பார்த்தோன்னா இதை போடணும் கைஸ், அது ப்ரோ வரணும் ப்ரோ. நான் ஏன் பலூனை இன்னும் போடலாம் பார்த்தீங்கன்னா, அந்த லேம்பர் ஜாக்கும் சேர்த்து வந்து அடித்தா தான் நம்மளுக்கு டேமேஜ் இருக்கும், இதே டேமேஜ் எடுக்காது. அதனால பார்த்தோன்னா வெயிட் பண்ணுறேன். ஓகேங்களா கைஸ். ஓகே என்ன பண்ணுறது தெரியல கைஸ், கொஞ்சம் வெயிட் பண்ணும், வெயிட் பண்ணி ஆடுவோம். லாக் விடாமா ஹெஸ், லாக் விட்டுனா விட்டுக்கோ. ஏன் பார்த்தோன்னா அவன்கிட்ட ஒரு ஸ்ட்ராட்டஜி எதுவுமே இல்லை, டிஃபென்ஸ் கூட இல்லை, அவன் எதுனாலும் கரெக்டாக அடிச்சிடான் வேறு. ஏன் பாருங்களேன் இப்போ லாகை போடுவோம் பாருங்க, ஒரு அடி கூட விழுக்க மாட்டான். ஆனால் டக்கு டக்குன்னு சைக்கிளில் அது ரிச்சுவன் சைக்கிள் பறையன்ட்டு அடுத்து பலூனை போட்டுறாங்க கைஸ், கடுப்பாது நம்மளுக்கு. ஏ லோக்கே, ஏ லோக்கே பாட்டி பாடுறா. ஸோ பார்த்தீங்கன்னா லாக போடுமா இல்லை வலிக்கிற போவேன், வலிக்கிட்டு போட்டு அந்த அந்த ஹண்டர் எடுக்கலாம் பாருங்க. டொயனை போட போகிறேன், ஐஸ் பீட்டையும் போட போகிறேன். ஐயோ வலிக்கிட்டு போடுவானி, வலிக்கிறி 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 போடு கைஸ் போடு கைஸ் போ. ஏய் ரொம்பல ப்ரோ, அதை போட்டு அடிக்கலாம் பார்த்தேன் ப்ரோ, என்ன ப்ரோ எப்படி பண்ணுறான். ஓகே ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஒன்றும் பிரச்சனை இல்லை கைஸ், ஒன்றும் பிரச்சனை இல்லை, பிரச்சனை இல்லை. ஆக வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணலாம் பார்க்குறேன், கரெக்டாக அடிச்சிட்றாங்க கைஸ். அதனால நம்ம ஒன்றும் பண்ண முடியல, கொஞ்சம் பொறுமையாக தான் ஆடணும். ஏன்னா வந்து லெஃப்ட் சைடில் வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணால் கூட நல்லாயிருக்கும், பட் அவனுக்கு என்ன பண்ணுறன்னு தெரியல கைஸ். ஏன்னா வந்து ஒரு ஹண்டர் வச்சுருக்கேன், ஒரு லாக் வச்சுருக்கா, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கெல்டன் வேறு வச்சுருக்கேன் கைஸ். சின்ன சின்ன கார் தான் ஹாக் உள்ளே ஏறி போய் அடிக்கிறக்குள்ளே செத்துது. இப்போ நான் ஹாக் வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணுறேன் பார்ப்போம். இந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், ஏன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜியாக போடணும், அதனால் நமக்கு வந்து செட் ஆகாது. ஓகே வலிக்கிற போடு, ஹாக போடு, ஹாக போடு, ஹாக போடு. என்ன ப்ரோ டேமேஜ் இருக்குல்ல, கண்டிப்பாக பலூன் போடலாம் நினைக்கிறேன் கேஸ். ராக்கெட் பார்த்தோம் பலூனே போடணும், நம்ம டேமேஜ் எப்போ வைப்போம்.
கடைசி மொத்தம் ஒரு ராக்கெட்டை தூக்கி அவன் டவரா மேலே போட்டால் ஜெயிச்சிடலாம். பட் அவளுக்கு டேமேஜ் அதிகமாக வேணும். சின்ன சின்ன காரை வச்சு அவன் அடிச்சிட்றான் கேஸ். பார்த்தீங்களா, இந்த மாதிரி சல்பி மாதிரி வச்சு அடிச்சிடறான் கேஸ். கண்டிப்பாக பார்த்தா நம்ம வந்து ட்ரெயினை தான் போட்டாகணும். முதல்ல முடிக்கணும் கேஸ், கடுப்பாகுது அந்த காடு. கண்டிப்பாக பார்த்தா அவன்ட்டு இப்போ எந்த எலிக்ஸும் இருக்காது. லெட் சி வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியூ. அம்மா இப்போ நான் ஹாக கவுண்டர் ட்ராக் பண்ணேன். ஏன்னா பார்த்தா நம்ம ராக்கெட் போகிறதுக்கு வேஸ்ட்டு. ஓகே, அப்பயும் பண்ணுறா ஒரு ஹாகு கூட அடிக்க மாட்டேங்குதுடா. ஓகே, நான் ஏன் இப்போ கவுண்டர் அட்டாக் பண்ணேன்னா அவன்கிட்ட எலிக்ஸ் இருக்க வலிக்கிற போட முடியாது. ஏன்னா வலிக்கிறவன் சைக்கிள் பண்ணல, வேஸ்ட் பண்ணாலும் நம்ம இப்போ போட்டுவிட்டோம். ஓகே, ஸோ அங்கே பார்த்தோம்னா வலிக்கிறையும் போகுது அதுவும் போகுது. ஒரு நைஸான அடி தான் கேஸ், நைஸான அடி. ஓகே, என் வலிக்கிற போய் அடிச்சு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கவுண்டர் அட்டாக் பண்ணால் தான் நீங்கள் ஜெயிக்க முடியும் கேஸ். ஐயோ ப்ரோ, என்ன ப்ரோ வேக வேகம் வேகமாக போட்டான். நம்ம வந்து போட்டேன் வெளியில். போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா போயிட்டு வா. சூப்பர் கேஸ், சூப்பர் கேஸ். ஓகே ஓகே, 8 செகண்ட் தான் இருக்குது. இப்போ தூக்கி மண்டல போடு ராக்கெட்டை. அட்ரே சக்கா, நம்ம இதை போடாமே அடித்தாச்சு கேஸ். சூப்பர் கேஸ், சூப்பர் கேஸ், சூப்பர் சூப்பர் உப்பு, சூப்பர் உப்பு. முழுமனடி கேஸ், பர்ஃபெக்ட் கேமிங் கேஸ், பர்ஃபெக்ட் கேமிங். தரமட்டமாக கேஸ் கேஸ், தரமட்டம் 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 கேஸ், தரமட்டம் கேஸ். கண்டிப்பாக பார்த்தோம்னா இந்த வீடியோலாம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் கேஸ். கடைசி வரைக்கும் பாருங்கள், பார்த்துட்டு லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. ஓகேங்களா, ஸோ ட்ரெயினுக்கு ட்ரெயினை போடுவோமா? எஸ் ட்ரெயினை போடுவோம். ஓகே, ஸோ அடுத்து என்ன பண்ணுவோம், என்ன பண்ணுறான்னு தெரியல கேஸ். கோமாளி வரவங்கலாம் கடுப்பு பார்த்துறாங்க கேஸ். ஓகே, ஸோ என்ன பண்ணுங்க கேஸ், என்ன பண்ணுவோம்? ஷார்ட்டேஜ் போடு, வருஷா ஷார்ட்டேஜ் போடு. என்ன எலவு டக்குன்னு தெரில கேஸ் அவன். ஓ மை காட், ஐயோ பேண்டிட் வச்சுருக்கான். பேண்டிட் 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 வலிக்கீரை போட்டு கேஸ், வலிக்கீரை போட்டு என்ன பண்ணுவோம், ஃபன் பண்ணுவோம் கேஸ், ஃபன் பண்ணுவோம். ஏ தூக்கி டொயனை போட வந்து பார்க்கலாம். பட் என்ன பண்ணுறது கேஸ், இந்த வீடியோவோட நம்ம வந்து வாய்ஸ் ரெக்கார்டை போட்டுக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தோன்னா வாய்ஸ் ரெக்கார்டு வராது. ஏன்னா 30 நிமிஷம்னா எனக்கே பார்த்தோன்னா தலைவலிக்குது. எப்படா வாய்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு முடிஞ்சளவுக்கு பார்த்தோன்னா லைவில் பார்த்தோன்னா அவ்வளோ டைமில் கொடுக்குறேன். அதே மாதிரி பார்த்தோன்னா உங்களுக்கு ஒரு பீரியட், அதாவது ஒரு வீடியோக்கு எவ்வளோ செகண்ட்ஸ் வேணும்னு சொல்லுங்கள். ஓகேண்ணா, சப்போஸ் பார்த்தோன்னா 15 மினிட்ஸ்னால் 15 மினிட்ஸ் லைவாக போடுவோம், சாரி வீடியோ கண்டென்ட் வீடியோ போடுவோம். இல்லாட்டி பார்த்தோன்னா அதுக்கு மேலே போடனா சொல்லுங்கள், போடலாம். எல்லாமே பார்த்தோன்னா நம்மளோட கன்வீனியன்ட் தான், நம்ம கன்வீனியன்ட் பொறுத்த வரைக்கும் நம்ம வீடியோ போடுவோம் கைஸ். கண்டிப்பாக பார்த்தோன்னா வந்து ஸ்கெல்டன் போடுவோம். ஸ்கெல்டன் போடுறா, சூப்பரா சூப்பரா சூப்பரா. எப்படி ப்ரிடிக்ஷன் ப்ரிடிக்ட்னா கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணுவோம், சுத்தடி தான் போடுவோம் அவனுக்குலாம். இப்போ டொனை பண்ணால் அவன் இழுத்து விடலாம் பார்க்குறேன். பட் அவன் என்கிட்ட ஹாக் இருக்குது, ஹாக் இருக்கும்போது டொனை யூஸ் பண்ணிட்டு அவன் பாடை டேமேஜ் எடுத்துகிட்டே இருப்பான். கரும எதுக்கு அதுக்கு, அவன்கிட்ட வேறு விசார்டு பேர் இருக்குது கேஸ்லாம். பெரிய பெரிய காடாக தந்துடுறா, நம்மளை கடுப்பாத்துறாங்க. ஓகே ஐயா, இதை போட்டானே. போட்டான் 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 அப்படியே போட்டான் கேஸ். ஆமாம், இங்கே ஹால் இந்த சைடு போட்டாவே கரெக்டாக தெளிவாக பார்த்தோன்னா இந்த பெரிய பெரிய காடாக போட்டு அடிச்சிடாங்க கேஸ். நம்மளுக்கு கடுப்பாகுது, சின்ன சின்ன காடாக போட்டாலும் ஓகேன்னு சொல்லலாம். நான் பெரிய பெரிய காடாக போடுறேன். இப்போ நான் ஹாக் போகிறேன்னா கண்டிப்பாக பார்த்தோம்னா ஸ்கேட்டை போடாமங்க. ஓ இன்ஃபினிட்டோ போட்டேன் கேஸ், கரெக்டாக போட்டேன். ஓ சூப்பேன், இதை போட்டு டிஃபெண்ட் பண்ணேன் கேஸ். ரெண்டுமே ஒரே டேமேஜ் தான் இருக்கும். என்ன பண்ண போகிறோம், கண்டிப்பாக பார்த்தோன்னா ஹாக் வச்சு கவுண்டர் அட்டாக் பண்ணால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா பார்த்தோன்னா எல்லாமே பார்த்தா ஒரே சைடில் பின்னாடி காடு போடுறேன். அப்படி போகும்போது நம்மளுக்கு தான் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்குது. இப்போ வெயிட் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பின்னாடி இருந்து நான் ஹாக போடலாமா? எஸ் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறேன். இப்போ ஹாகை போட்டு இதை முடிச்சாங்கன்னு கேஸ். ஏன்னா அதை முடிச்சாலே நம்மளுக்கு தான் கஷ்டம். சார் நேசி சார், நான் பார்த்தி அப்புறம் கரெக்டாக விளாட்றேன் ப்ரோ. இனிமேல் நம்ம கவுண்டர் அட்டாக் பண்ணால் தான் ப்ரோ சரியாகும். ஏன்னா அவன் வந்து சின்ன இப்போ எல்லாமே பெரிய பெரிய காடாக இருக்க, அப்படியே கவுண்டர் அட்டாக் பண்ணும்போது பெரிய பெரிய காடை வீஸ் பண்ண மாட்டான். ஐ திங்க் ஸோ, லெட் சி வாட்ஸ் கோயிங் டு ஹேப்பன் ஹியூ.
சூப்பர் ப்ரோ, சூப்பர் ப்ரோ. ஹாக் லூசு பையன் டிஃபெண்டே பண்ணலாம், அவ்வளோ டேமேஜ். வாவ், நைஸ் கைஸ், நைஸ் நைஸ். ஓபியான டேமேஜ் கைஸ், ஓபி டேமேஜ், ஓபி டேமேஜ். சோறு வலிக்கிற போடு, ஆக போடு, அட்டியாக போடு, மண்டல போடு, கொண்டையில் போடு. ஐயோ ப்ரோ, ப்ரோ என்ன ப்ரோ லூசு பையன், ஏதோ போட்டான். கர்ம கர்ம கர்ம, ஐயோ ஐயோ, அவன் பாய்ச்சனை போட்டான். ஒரு ஹாகு, ஆஹா லூசு கூதி ப்ரோ, சரியா லூசு கூதி போனா, லூசு கூதி ப்ரோ, லூசு கூதி ப்ரோ. போடா இது. ஸோ கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ஒரு டிக் டிக்கான மேட்ச் தான் கண்டிப்பாக. இது மேட்ச் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வீடியோ பாருங்கள், எல்லாமே பார்த்தீங்கன்னா வின் பண்ண மேட்ச் தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கைஸ். ஸோ இப்போதைக்கு நான் சைன் ஆஃப் பண்ணுறேன், கடைசி வரைக்கும் பாருங்கள். பாய் பாய் கைஸ், பாய் பாய்.